இலங்கையில் நான்காவது தடுப்பூசி குறித்து வெளியான தகவல். நெருக்கடியில் இருந்து மீளும் இலங்கை. சிவில் செயற்பாட்டாளர் ஷிகான் புலனாய்வு அதிகாரிகளினால் கைது. பிரதமர் மஹிந்த தேர்தல் தொடர்பில் அதிரடி அறிவிப்பு. ஸ்ரீலங்கா அரச படையினர் மீது போர்க்குற்றங்களை சுமத்தும் பிரித்தானியா கடும் கோபத்தில் அரசாங்கம். இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் பேரணி. நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை. ஞானசாரரும் அத்ரோலியமும் முழு காவிதாரிகளே. எமது மக்கள் சக்தியின் தலைவர் பகீர் குற்றச்சாட்டு. கோவிட் தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் சில நாடுகளில் நான்காவது கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறான நாடுகளுக்கு செல்ல விரும்புபவர்கள் இலங்கையில் எந்த தடுப்பூசியை பெற முடியாது என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் ரஞ்சித் பட்வத்வடா தெரிவித்துள்ளார். சுமார் 2 வருடங்களாக வீழ்ச்சியடைந்திருந்த இலங்கையின் பொருளாதாரம் படிப்படியாக மீண்டும் வருவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் அதேவேளை நாட்டில் அபிவிருத்தி பணிகள் தொடர்கின்றதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு தேவையான பலத்தை வழங்க தாம் தயார் என பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் முழு உலகம் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள வேளையில் இந்த திட்டமிட்டு முன்னேறி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிவில் செயற்பாட்டாளர் சிகான் மாலக் கமகே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வேட்டை ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஊடக சந்திப்பொன்றை நடத்தி தனது நிலைப்பாட்டை வெளியிட்ட குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். எந்த ஒரு நேரத்திலும் தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தயார் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன நினைத்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலை எதிர்நோக்கவும் நடத்தவும் தயார் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தயார் இல்லை எனவும் சிலர் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என கூறியுள்ளார். மக்களின் ஆணையை பாதுகாக்கும் நோக்கில் தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க சிலர் பல்வேறு விடயங்களை நினைப்பார்கள் பேசுவார்கள் எனினும் நாம் எந்த நேரத்திலும் தேர்தலை எதிர்நோக்க தயார் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர்கள் மற்றும் படையினர் மீது போர்க்குற்றங்களை சுமத்துவதற்கு பிரித்தானியா அதீத முயற்சிகளை மேற்கொண்டதாக ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு கொள்ளுப்பிட்டியில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் இடம்பெற்ற தெரிவு செய்யப்பட்ட படை அதிகாரிகளின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அங்கம் வகிக்கும் மற்றும் பேரவையில் ஸ்ரீலங்கா தொடர்பான முக்கிய குழுவின் தலைமை நாடாக செயற்படும் பிரித்தானியாவின் இந்த முயற்சி குறித்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு நிதியமைச்சின் அனுமதியை கோரியுள்ளது. கடந்த மாதம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 6.8 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதியமைச்சின் அதிகாரபூர்வ அனுமதி கிடைக்கப்பெற்றதும் எரிபொருட்களின் விலைகள் எதிர்வரும் 2 வாரங்களில் மீளவும் உயர்வடைய சாத்தியம் காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. மில் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலி காணி மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டை மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ரத்னபுரி நுவரெலியா கழுத்துறை காணி மற்றும் மாத்ரி மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுபல சேனா அமைப்பின் பொது செயலாளர் கலக்கொடு அத்தி ஞானசார தேரரும் அத்ரிய ரத்ன தேரரும் பௌத்த பிக்குகள் அல்ல முற்றான காவிதாரிகள் என எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சமன் பெரேரா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஞானசார தேரர் அதிகளவில் மதுபானத்தை அறந்துவிட்டு மதுபோதையில் தனது தாயை நினைவூட்டி கெட்ட வார்த்தையால் திட்டியதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். சிங்கள வலையொலி தளமொன்றிற்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியல்
சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையில் நான்காவது தடுப்பூசி குறித்து வெளியான தகவல். நெருக்கடியில் இருந்து மீளும் இலங்கை. சிவில் செயற்பாட்டாளர் ஷிகான் புலனாய்வு அதிகாரிகளினால் கைது. பிரதமர் மஹிந்த தேர்தல் தொடர்பில் அதிரடி அறிவிப்பு. ஸ்ரீலங்கா அரச படையினர் மீது போர்க்குற்றங்களை சுமந்து பிரித்தானியா கடும் கோபத்தில் அரசாங்கம். இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் பேருந்தி. நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை. ஞானசாரரும் அத்ரலியரும் முழு காவிதாரிகளே எமது மக்கள் சக்தியின் தலைவர் பகீர் குற்றச்சாட்டு.